ஹாய், நான் உங்களோட வெங்கடுங்க. ஸோ வெல்கம் டு விக்கி டிகேன் காஷன் ஃபோட்டோங்க. கடினமான பாதை, ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில் வந்து ஒரு கடினமான பாதை இருக்குங்க. அந்த பாதையை வந்து இல்லைக்கு தாண்டும் போது தான் வந்து நிறைய நிறைய வழிகள் இருக்குங்க. அந்த வழிகள்லாம் தாண்டும் பொழுது நிறைய நிறைய போராட்டமும் இருக்குங்க. இந்த போராட்டம் தான் தாண்ட ஒருத்த மட்டும் தான் வந்து மிகச்சிறந்த வெற்றியாளனாக இருக்க முடியும். அந்த கிடைக்கிற வெற்றி இருக்கு பார்த்தீங்கன்னா, அது சாதாரண வெற்றியாக இருக்காதுங்க, அது நிலையான வெற்றியாக இருக்குங்க. நீங்கள் ஜெயிச்சின்னு பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்குங்க. இன்னைக்கு கிடையாதுங்க, நாளைக்கு நம்ம வாழ்க்கைக்காக வந்து அந்த வெற்றியை நோக்கி ஓரத்துக்கு நீங்கள் ரெடி ஆகிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாங்க. வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும்னா ஒன்றே ஒன்று தாங்க, மற்றவோட எண்ணங்களை உங்கள் மேலே திணிக்க விடாதீங்க. ஏன்னா இப்போ இருக்க சோஷியல் நெட்ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் வீடியோவை விட அதில் இருக்க கமெண்ட்ஸை படிக்கிறவங்க இங்கே அதிகமாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மற்றவோட எண்ணங்கள் நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோங்க. இதனால தான் வந்து ட்விட்டர் மாதிரி தளம் மூலமாக மற்றவோட எண்ணங்களை நம்மளால் திணிச்சிடுறாங்க. இது முதல் தோல்வியாக இருக்குங்க. இரண்டாவது மிகப்பெரிய தோல்வி என்ன தெரியுமா? சர்டிஃபிகேட்டுங்க. இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் இருந்தால் வேல்யூ இருக்கும், சர்டிஃபிகேட் இந்த சர்டிஃபிகேட் இருக்குது அந்த சர்டிஃபிகேட் இருக்குன்ட்டு இன்றைக்கி ஏமாத்துறது தான் அதிகமாகிட்டு இருக்கேன். ஒன்றே ஒன்று புரிஞ்சுங்க, சர்டிஃபிகேட் அப்படின்றதுக்கு எப்போவுமே ஒரு வேல்யூ கிடையாது, அது ஒரு 50 காசு பேப்பர் தாங்க. அதுக்கான திறமை நீங்கள் வளர்க்கும் போது மட்டும்தான் வந்து உங்களுடைய டேலண்ட் ப்ரில்லியண்ட்டாக சிறந்ததாக இருக்குங்க, அதுக்கு வேல்யூ இருக்கும். ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு வேல்யூ எப்போ வரும்னா வந்து நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டுக்கான நாலேஜ் எடுத்தால் மட்டும்தான் வேல்யூ வருங்க. அப்படின்னா ஒரு 50 காசு ஜெராக்ஸ் காப்பி தாங்க அது. சரி, அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ வந்து ஒரு ட்ரெண்டிங் என்ன தெரியுமா? ஃபாரின் யூனிவர்சிட்டி டிகிரிங்க, ஐஐடியில் சர்டிஃபிகேட் தரோம், இதெல்லாம் சும்மாங்க, இதெல்லாம் நம்பாதீங்க. ஒன்றே ஒன்று தாங்க, உங்கள் நாலேஜ் நம்புங்க, கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட்டில் எந்த சர்டிஃபிகேட்டுக்கும் வேல்யூ இருக்கும். சார், இன்றைக்கான வீடியோ வந்து காலேஜ் மாணவர்கள் என்ன செய்யணுங்க, ஃபைனல் இயர்ஸ் என்ன செய்யணும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களெல்லாம் மீட் பண்ணுறதில்ல. இந்த வீடியோ வந்து எந்த லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இது காப்பிரைட் ஃப்ரீ வீடியோ தாங்க. ஏங்க, நல்ல விஷயங்கள் ஏதோ ஒருத்தர் எல்லாருக்கும் போய் சேரணுன்றது தான் என்னுடைய எண்ணங்கள். சரி, ஓகே, நம்ம கம்பெனியை பற்றியும் என்ன பற்றியும் நெகட்டிவாக வந்து நெகட்டிவாக ஃபேக் யூஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி போடுற நண்பர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிடுறேங்க. நீ எவ்வளோ வேணால் நெகட்டிவாக என்னை பற்றி அடிங்க, என் கம்பெனியை பற்றி அடிங்க, அதை பற்றிலாம் திங்க் கூட பண்ண மாட்டேங்க. ஒரு நாள் நீங்களே வந்து போடா அப்படின்னு விட்டுருவீங்க, வடிவேல் சார் வடிவேல் மாறிங்க. சரிங்களா, ஓகேவா? ஆந்தி அதிரன் பேக்டோர் ப்ராசஸிங்ன்ற இந்த திருட்டுத்தனமாக 5 லட்சம் 6 லட்சம் கொடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் போகிற இந்த சிஸ்டத்தை நான் எதிர்ப்பேன் கடைசி வரைக்குங்க. உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கங்க, நான் இப்படி தான் இருப்பேங்க. என்ன வேணால் கமெண்ட் அடிச்சுக்கோ, எந்த சோஷியல் நெட்ஒர்க் வேணால் அடிச்சுக்கோ, கவலைப்பட போகிறதில்லைங்க. ஸோ நாம் வீடியோக்குள்ளே போகலாங்க. இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ ஃபைனல் இயர்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் இந்த மாதிரி ரெசஷன் டைமில், என்னை நம்பி வந்து படித்து பிளேஸ் ஆகி நிறைய இல்லை படி இல்லாமல் என் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணி என் ப்ராடக்ட்ஸ்லாம் டெவலப் பண்ண என்னோடய எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை நம்பி வந்ததுக்கு நன்றி தம்பிகளா. ஸோ இந்த வீட்டில் இன்றைக்கி நீங்கள் ஏதாவது என்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இல்லை ஏதாவது வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இது எல்லாமே என்னோடய மெயில் ஐடிஸுங்க, காண்டாக்ட் பண்ணலாம். இது எல்லாமே வந்து என்னோடய காண்டாக்ட் நம்பர்ஸுங்க, காண்டாக்ட் பண்ணலாங்க. ஆஃபீஸில் சென்னையில் தான் இருப்பேங்க. ஸோ மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் வாங்க, ஒரு ஸ்வீட் எடுத்துட்டு வாங்க, சாக்லேட் எடுத்துட்டு வாங்க, சாப்பிட்டு நம்ம பேசுகிறேங்க. இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த அக்கௌண்ட்டில் இந்த அக்கௌண்ட் நம்பரில் ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்கள் டீட்டெயில் மட்டும் மொபைல் நம்பர் அனுப்பிச்சுடுங்க, அண்ணா நான் மட்டும் பேசுவேங்க. ஓகேவா? சரி, நம்ம கதைக்குள்ள போகிறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மூணு வகையாக பிரியுங்க. ஒன்று, ஹையஸ்ட் ஸ்டடிஸ்க்கு போவீங்க டிகிரி முடித்த உடனே, அப்படி இல்லைனா ஜாபுக்கு போவோம், அப்படின்னா லேடிஸ்னால் வந்து எங்கள் ஊர் பக்கம்லாம் மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. ஓகே, இந்த மாதிரி மூணு வகையாக தான் நம்ம பிளான் பண்ணுவோம். மொதல் ஹையஸ்ட் ஸ்டடிஸை பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து நீ வெளிநாட்டில் போய் படிக்கிற ஏதோ ஒன்று படிக்கிறேன்னா அதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் வாங்குறது நல்ல விஷயங்க. ஆஃப்டர் கெட்டிங் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஏன்னா இங்கே ஒரு 1 வருஷமோ 2 வருஷமோ ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு பணமும் கிடச்சிருக்கும், அனுபவமும் கிடச்சிருக்கும். நீ ஃபாரினுக்கு போன அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் சூப்பராக அங்கே படிக்கவும் முடியும், இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அங்கே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணவும் முடியும். ஸோ தட் பணம் பிரச்சனையும் உனக்கு இருக்காதுங்க. நம்மளால பார்ட் டைமாக என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவில் போயிட்டு இல்லை ஆஸ்திரேலியாவில் போயிட்டு வந்து சர்வராக வேலை செய்வோம், சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வேலை செய்வோம். இங்கே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிட்டு அங்கே போனால் நீ என்ன பண்ணுவ, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் இருப்பீங்க. பார்ட் டைமாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருந்துட்டு பேரலாக ஒர்க் பண்ணலாமேங்க, இல்லை ஃப்ரீலான்ஸராக இருக்கலாமேங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணால் நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே எடுத்துகிட்டு போகிறது மிக சிறந்ததுங்க. இல்லை சார், நான் நேராக டைரெக்டாக நான் காலேஜ் முடிச்சுன்னு போகிறேன் சார்னா அப்படியும் பண்ணலாங்க. பட் ஆனால் அதுக்கு நீங்கள் இன்டர்ன்ஷிப் மாதிரி ஏதாவது பண்ணிவிடுங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் போகிறது மிகவும் நல்லதுங்க. ஓகேவா? ஸோ என்னுடைய அனுபவம் இது தாங்க. ரெண்டாவது, நம்ம ஜாப் எடுக்கும் சார் வேலைக்கு போகலாம் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா ரெண்டு வகையாக பிளான் பண்ணு. ஒன்று வந்து ஃப்ரெஷ்ஷராக வந்து காலேஜ்லேருந்து ஆப்டிடியூட் எழுதி டெக்னிக் இன்டர்வியூலாம் க்ளியர் பண்ணி போகிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எங்களை மாதிரி கம்பெனிஸில் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு ட்ரெயினிங் ஆகிட்டு அது மூலமாக போகிறதுங்க. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் கட்டுங்க. அடாடா, காலேஜ் படிக்கும் எனக்கு இது தெரியாமல் போயிடுச்சு. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஆப்டிடியூட் டெக்னிக் விளங்காது, இதெல்லாம் மேக்ஸ்லாம் படித்தேங்க, கொடுமையாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் நான் ஒரு 3 ஆஃபர் வாங்கினவங்க. சரி பரவாயில்ல, இதுதான் பெஸ்ட்டு வேங்க.
எங்களை மாதிரி கம்பெனிஸில் வந்து படிச்சுட்டு ப்ராஜெக்ட் பண்ணி ட்ரெயினியாக ஒர்க் பண்ணிட்டு அங்கேருந்து டெக்னிக்கல் இன்டர்வியூ மட்டும் அட்டன் மட்டும் போயிடலாம். ஸோ மேக்ஸ் படிக்க தேவையில்லை. இது வந்து ஷார்ட்கட்னு சொல்லலாங்க, சேலரி உங்களுக்கு அதிகமாக வருங்க. அதாவதுங்க, ஒரு ஃப்ரெஷராக வந்து ஒரு கம்பெனிகள் நீ போகணும்னு வச்சுக்கேன், உனக்கு ஒன்றுமே தெரியாது, அங்கே என்ன ஒர்க் பண்ணுறியோ அதை கற்றுக்கிட்டு போய்ப்பார், தரமான சம்பவம் பண்ணலாம். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறதுங்க? இதுதான் புத்திசாலித்தனங்க. கண்டிப்பாக இதுதான் நீங்கள் பண்ணணும். இப்படி போயிடாதீங்க. 99% இப்படி போகிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்படி போனீங்கன்னா பெஸ்ட்டுங்க. இப்படி போயிடாதீங்க, 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 போயிடாதீங்க. ஓகே, ஒன்றுமே தெரியாமல் கம்பெனிகளை போய் கஷ்டப்படுறத விட சாமியாக தெரிஞ்சுப்பா தரமான சம்பவத்தை போய் பண்ணிவிடுங்க கம்பெனியில். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மேரேஜுங்க. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 6 மாதமாக வீட்டில் பர்மிஷன் கேட்டு கண்டிப்பாக வேலைக்கு போயிடுங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வேலைக்கு போக வேண்டிய கல்யாணம் ஆகுதுங்க. சென்னை மாதிரி ஒரு ஊரில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் வேலை செய்யணுங்க. அப்போ வந்து வேலைக்கு போகணும்னு நினச்சினா கூட நீ வந்து அந்த ஃப்ரெஷர் கேட்டகரியெலாம் தாண்டிட்டுனா வந்து உனக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதனால் வந்து ஒரு அனுபவத்துக்காகனால் இன்றைக்கி பழிக்க நீங்கள் வேலைக்கு போயிடுங்க. நீங்கள் இந்த பாலிட்டிக்ஸுங்க, எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி வேலைக்கு போகிறது, எல்லாமே உனக்கு ஐடியா கிடச்சிருக்கும். அப்போ ரெண்டாவது முறை மேரேஜ் ஆகி கொஞ்சம் வருஷம் கழிச்சு வேலைக்கு போகணும்னு நினச்சா கூட உங்களால் போக முடியும். அதனால் மேரேஜ் வந்து உடனே பண்ணாமல் இதுனா ஒரு 6 மாதமாக ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறது நல்லதுங்க. சரி, ஓகே. நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா வந்து மாணவர்கள் இருக்கீங்க. சார், நான் கேட்குறது என்னென்னா, காலேஜ் லைஃப்பில் எப்போ சார் படிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேயே வந்து இந்த மாதிரி கோர்சஸ்லாம் படிச்சுடுங்க. இதுதான் புத்திசாலித்தனங்க. ஓகேவா? ஏன் தெரியுமா, அந்த மாதிரி கோர்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேயே படிச்சிட்டீங்கன்னா நம்மளால சொல்லலாம் ஃபைனலில் போய் படிச்சுக்கலாம்டா, இப்போ ஏன்டா படிக்கணும்ன்ட்டு. அப்படி படிக்காதீங்க, ஃபஸ்ட் இயர்லேயே படிச்சுடுங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால உங்களோட செமஸ்டரில் வந்து நாலேஜ் அதிகமாகுங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். உங்களோட மினி ப்ராஜெக்ட், மெயின் ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் வந்து சொந்தமாக நீங்களே செஞ்சுருவீங்க. இது இல்லாமல் வேறு காலேஜில் காம்படிஷனாக இருந்துச்சுன்னா அந்த காம்படிஷன்லாம் போய் நீங்கள் ஜெயிக்கவும் சான்ஸ் இருக்கும். ஏன்னா ஸ்கில்லு டெவலப் ஆகிடுதுங்க. நானே காலேஜ்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்கூர் நான் திருநெல்வேலியில் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, லைக் சென்னை பஸ்ஸெல்லாம் வந்து சூப்பராக வந்து லைக் ப்ரைஸ்லாம் வாங்குவாங்க. எங்களுக்கெல்லாம் ஷாக்கிங்காக இருக்கும், என்னடா இது, இவங்கெல்லாம் வந்து காம்படிஷன் வின் பண்ணுறாங்க, நம்மளாலாம் பண்ண முடியலையே நான் ஃபீல் பண்ணுவேங்க. அப்போ தான் ஒன்றே ஒன்று உணர்ந்தேங்க, அவங்கெல்லாம் வந்து சென்னையில் செம்மையாக படிச்சுட்டு அங்கே வந்துடுவானுங்க. புரியுதுங்களா? ஓகேவா? சென்னை காலேஜ் பசங்க தான் எங்கள் ஊர் திருநெல்வேலி பக்கம்லாம் ப்ரைஸ் அடிப்பாங்க. நாங்களாம் அடிக்கவே மாட்டோம், எனக்கே ஷாக்காக இருக்கும், என்னடா இது, நமக்குலாம் ப்ரைஸே கிடைக்க மாட்டேன். என்ன காரணம், அவன் காலேஜ் படிக்கும் போதே எல்லாத்தையும் படித்து வச்சுருவான், டெக்னிக்கலாங்க. அடுத்து ஃபைனலாக வந்து இது மூலமாக கேம்பஸ் இன்டர்வியூ நீங்கள் பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கோர்ஸ் எங்கே சார் படிக்கலான்னா, தயவு செஞ்சு ஆன்லைனில் மட்டுமே இருக்கிற கோர்ஸை படிக்காதீங்க. ஓகேவா? நிறைய இருக்குங்க. 400 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் இருக்கும், 1000 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் இருக்கும், 2000 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் இருக்கும். அதை படிங்க, உடனே நீங்கள் பிரில்லியன்ட் ஆகிடலாம், ஆன்லைனில் கிளாஸ் எடுப்போம், செட் ஆகாதுங்க. ஓகேவா? ஆஃப்லைனும் இருக்கிற ஆன்லைன் படிக்கிறது தான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். அந்த மாதிரி படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? சார், நான் திருநெல்வேலியில் இருக்கேன் சார், சென்னையில் இருக்கிற ஒரு கம்பெனி நான் படிக்கணும் சார், எங்கள் மாதிரி கம்பெனியில் படிக்கணும் சார், நான் வந்து வேறு வழி இல்லை. அட்லீஸ்ட் அந்த கம்பெனி எங்கே இருக்கு இல்லையா, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு இல்லைங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக வந்து இந்த பெங்களூர் கம்பெனி, ஹைதராபாத் கம்பெனி அந்த மாதிரிலாம் படிக்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம ஊர் கம்பெனியாக இருந்துச்சுன்னா நீங்கள் போய் கேட்க முடியுங்க, ஏதாவது தேவைன்னா கூட அவங்க எதாவது உதவி பண்ண உனக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஊர் கம்பெனியில் இருக்கிறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டுங்க. சரி, அவங்க கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு கம்பெனியில் போய் படிக்கிறது மட்டும்தான் நல்லதுங்க. அண்ட் ஃபைனலாக வந்து அந்த ஃபாரின் யூனிவர்சிட்டி கோர்ஸ் தான் சொல்லுவாங்க, தயவு செஞ்சு அதெல்லாம் அவாய்ட் பண்ண பாருங்கள். அதுக்காக எல்லாம் மோசம்னு சொல்ல கிடையாதுங்க, அது ஒரு ட்ரெண்டிங் ஆகிடுச்சுங்க. ஃபாரின் யூனிவர்சிட்டின்னு சொன்னாவே உங்கள்கிட்ட வந்து 1 லட்சம் 2 லட்சம் பிடிங்கலாம். அதனால் வந்து இதெல்லாம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற லைக் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற தொட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ நேற்று ஒரு பையன் நான் பார்த்தேங்க, 2 லட்சரூபா டேட்டா சயின்ஸ் கோர்ஸாக ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டியோட டிகிரி பண்ணால் வந்து 1 லட்சரூபா எக்ஸ்ட்ரா 3 லட்சரூபா கொடுத்துருக்கான், 1 வருஷம் சம்பளத்தை கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரிலாம் முட்டாள்தனமாக ஏமாந்துருவீங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. ஃபாரின் யூனிவர்சிட்டி சர்வீஸ் என்ன பண்ண போகிற, அங்கே டிகிரி முடிச்சுன்னு சொன்னால் உனக்கு வேலை கிடையாது, அதெல்லாம் கிடையாதுங்க. வெறும் பிசிஏ பிஎஸ்சி இது தான் போதுங்க, வேலைக்கு போகலாங்க. தயவு செஞ்சு பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, தேடுங்க, பொறுமையாக தேடுங்க. பெரியார் மணியம் யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டிங்க, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, அங்கே போயிட்டு ஒரு டிகிரி அப்ளை பண்ணி படி, கம்மியான செலவில் முடி, ஒரு 20,000. ஏன் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டிலையோ இல்லை யூகே யூனிவர்சிட்டியில் படித்தா மட்டும் தான் உனக்கு வேல்யூன்னு யாருங்க சொன்னது? அங்கே போனீங்கன்னா அங்கே யூனிவர்சிட்டியே இருக்காது, அது ஒரு வீடு தான் இருக்குங்க, அந்த வீடை யூனிவர்சிட்டின்னு போட்டு வச்சுருப்பாங்க. புரியுதுல? ஓகேவா? நமக்கே தெரியாதுங்க, நான் எது யாரையும் தப்பாக சொல்லுங்க, நமக்கு தெரியாதுங்க. நீ போய் அந்த யூனிவர்சிட்டி பார்த்தியா, பேரை வச்சு ஒரு நாடை வச்சு நீ எப்படி அந்த யூனிவர்சிட்டி முடிவு பண்ணுறேன்னு தான் எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் ஏமாறாதீங்க. ஓகேவா? ஃபைனல் இயர்ஸ் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. ஸோ ஃபைனல் இயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஆப்ஷன் நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து டிகிரி முடித்த உடனே வந்து கோர் டிகிரி முடிப்பீங்க, முடிச்சுட்டு ஒரு 3 மாதம் முடிக்கிறீங்க, ஒரு 3 மாதம் கோர்ஸ் படிப்பீங்க, அப்புறமா வேலை தேடுறதுங்க. இது ஆப்ஷன் ஒன்றுங்க. இது இல்லாமல் வந்து இதை விட பெஸ்ட்டு எது தெரியுமா? இதுதாங்க. ஃபைனல் இயர் படிக்கும் போதே டிகிரி கோர்ஸை முடிச்சிடணும்,
நீ கோர்ஸை முடிச்சு டிகிரி முடிக்கும் போது வேலைக்கே போயிடணுங்க. சரிங்களா? ஓகேவா? டிகிரி படிக்கும் போதே கோர்ஸை படிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதுவும் இந்த ஃபைனல் செமஸ்டர்லாம் படிச்சுட்டே வச்சுக்க தரமான சம்பவம் பண்ணிடலாம். கரெக்டாக டிகிரி முடிப்பா, உடனே வேலைக்கு ஓடிடலாங்க. ஓகேவா? ஸோ ஃபைனல் இயர்லேயே வந்து நீ கோர்ஸை முடிச்சிடுங்க. நீ செவன்த் செமஸ்டர் ஆர்ட் செமஸ்டர்லேயே முடிச்சுட்டு அப்படின்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகலாம், அடுத்த செமஸ்டர் பிளேஸ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிடலாம். இல்லை அந்த பிளேஸ் அந்த ஈவன் செமஸ்டர் கடைசி செமஸ்டர் முடிக்கிறேன்னா அட்லீஸ்ட் வெளியில் வந்து வேலை தரத்துக்காக வசதியாக இருக்கும். டிகிரியை முடிச்சுட்டு அப்புறம் வந்து எனக்கு ரிசல்ட்லாம் வந்த பின்னாடி நான் போய் கோர்ஸை படிச்சுட்டு அப்புறம் நான் வேலைக்கு போனது மிகப்பெரிய முட்டாள்தனங்க. ஒரு 6-7 மாதம் போயிடும், உங்கள் காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்க சார், வேறு ஏதாவது ஐடியா கொடுங்க சார் கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் சார், கேம்பஸ் இன்டர்வியூல ஆஃபர் லெட்டர்ஸ்லாம் வருங்க. நம்மளுங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஆ வேலை கிடச்சிச்சுப்பா அப்படின்னு ரிலாக்ஸாக இருப்பாங்க. பார்த்து இப்போ பாருங்கள், விப்ரோ பாருங்கள், 500 பேரை வந்து எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷர் நாங்கள் எடுக்கலப்பான்னு சொல்லிட்டோம். கம்பெனிக்காரன் ஆஃபர் லெட்டர் தரும்போதே வந்து முடிஞ்சால் நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி தான் லெட்டர் கொடுப்போம் அவனுக்கு. அது மாதிரி தெரிஞ்சுக்கங்க. அவனுக்கு நல்லா போச்சுன்னா ஒன்று எடுத்துப்போம் அப்படின்னா எடுக்க மாட்டான். அதனால் வந்து ஆஃபர் லெட்டர் வாங்கினாலும் படிச்சுக்கிட்டே இருங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்டே இருங்க. சார் காலேஜில் வந்து ஒரு இன்டர்வியூ தான் அட்டன் பண்ண சொல்கிறாங்க, வெளியில் அட்டன் பண்ணு. எங்களை மாதிரி கம்பெனி எதுக்கு இருக்குங்க? எனக்கெல்லாம் எவ்வளோ பேர் ஆள் தேவை தெரியுங்களா? ஸோ ஒன்றே ஒன்று தாங்க, ஆஃபர் லெட்டர் வந்துச்சுனாலும் வேலை தேடிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா வந்து பாருங்களேன், நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மே மாதம் எனக்கு ஆஃபர் லெட்டர் வருதுங்க, கிளாஸ் காலேஜ் முடிஞ்சிச்சுங்க. எனக்கு வந்து இல்லைக்கு 6 மாதம் கழிச்சு கம்பெனிக்காரன் கூப்பிட்றாங்க. இந்த 6 மாதம் வேற ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்யுங்க, அனுபவம் கிடைக்கிறதில்ல. இந்த அனுபவம் வச்சு அந்த கம்பெனி போய் அடிச்சு பண்ணலாம். சின்ன கம்பெனியில் வேலை செஞ்சு பெரிய கம்பெனி போய்ப்பார், தரமான சம்பவம் பண்ணிடலாங்க. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து தயவு செஞ்சு டிகிரி முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணாத. நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்னா, நானே என்ன பண்ண தெரியுமா, திருநெல்வேலி காலேஜில் படித்தேன், படிச்சுட்டு எங்கள் ஊருக்கு போயாச்சுங்க. ஊருக்கு போயிட்டு ஊர்லேயே உட்காந்துட்டு இருந்தேங்க. ரிசல்ட் வரும், எங்கள் அப்பா இப்போ கேட்பாங்க, எப்பப்பா வேலைக்கு போக போகிறேன், ரிசல்ட் வந்தோடனே வேலை தர போகிறேன், ரிசல்ட் வரணும் வேலை தரணும். அது 3 மாதம் கழிச்சு ரிசல்ட் வருங்க. அந்த 3 மாதத்துக்குள்ளே நிறைய பசங்க, போன பேட்சில் வந்த பசங்க என்ன தெரியுமா பண்ணானுங்க, அவன் பேர் என்ன மறந்துட்டாங்க, அந்த பையன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், லைக் பரத்துங்க, அதுக்கப்புறம் வந்து லைக் பரத் ஹரீஷுங்க, இன்னும் 2-3 பசங்க, அவங்களாம் என்ன தெரியுமா பண்ணாங்க, என்ன தம்பி டிகிரி முடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டீங்கன்னு கேட்டேன். அவன் சொன்னான், சார் டிகிரி முடிச்சோடனே ரிசல்ட் வரும் சார், ரிசல்ட் வந்து பசங்கள்லாம் வேலைக்கு தேட வருவானுங்க, என் கிளாஸ் பசங்க வேலை தேட வரதுக்கு முன்னாடி நான் வேலைக்கு போயிடணும் சார் அப்படின்னா. அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இந்த ஜென்ரேஷன் பசங்க அவ்வளோ புத்திசாலிங்க, மற்றவங்களாம் வேலை தேடுறதுக்கு முன்னாடி நம்ம வேலைக்கு போயிடணுங்க, அதுக்கு தான் சார் கோர்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னா ஆடி போயிடுங்க. இந்த அளவு புத்திசாலியாக இருங்க. ஓகேவா? ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணாத, ரிசல்ட் முடிஞ்சோம் எல்லாரும் வேலை தேட வருவோம், அதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிடு. கம்பெனி வந்து ரிசல்ட்லாம் கேட்பாங்க, சார் கம்பெனியில் நீ சொல்லலாங்க, ரிசல்ட் வந்துடும் சார் அப்படின்ட்டு சொல்லாங்க, எல்லாத்தையும் நான் பாஸ் பண்ணிவிடுவேன், பாஸ் பண்ணியிருக்கேன், ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு தைரியமாக சொல்லாங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. 1 மாதம் டைம் கேட்கலாம் சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் பயப்படவே தேவையில்லைங்க, வேலை தேடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து படிச்சுக்கிட்டே இருங்க, உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா? இப்போ இந்த யூடியூப்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, யூடியூப்பில் படிப்பு சம்மந்தமாக நாங்கள் எங்கே தேடுறோம், இன்ஸ்டாவில் படிப்பு சம்மந்தம் என்ன தேடுறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம், எல்லாம் என்டர்டைன்மெண்ட் தாங்க இருக்கும். தயவு செஞ்சு உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுங்க, ஸோ தட் உங்களுக்கு வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுங்க, இந்த மெக்கானிக்கல் சிவில் பசங்களாக இருக்கீங்களா, தயவு செஞ்சு 5 வருஷம் 6 வருஷம் ட்ரிபிள் இ பசங்களாம் 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு இந்த ஃபீல்டு சரியில்லைப்பான ஐடிக்குள்ளே வராங்க, எவ்வளோ தெரியுமா கஷ்டப்படுறாங்க. யாராவது ஃபைனல் இயர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சிவில் பிகாம் இந்த பசங்களாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்போருந்தே ஐடி இண்டஸ்ட்ரிக்கு நுழைய ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா ஒரு வெப்சைட் பண்ண கற்றுக்குங்க, ஒரு மொபைல் ஆப் பண்ண கற்றுக்குங்க, போதும், நீ ஐடிக்குள்ளே வர வேணாம், உன் ஃபீல்டுக்குள்ளே இப்போ ஒரு நாள் ஐடி ஃபீல்டுக்குள்ளே வரணுனாலுமே உனக்கு இந்த நாலேஜ் தேவைப்படுங்க. அண்ட் ஃபைனலாக நான் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேங்க, தப்பான கைடன்ஸுங்க, தயவு செஞ்சு தப்பான கைடன்ஸை வாங்காதீங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் போய் ஸோ அட்வைஸ்ன்றது வந்து எல்லாருக்கிட்டையும் தயவு செஞ்சு கேட்காதீங்க முதல்ல, சரிங்களா? ஓகேவா? ஏன்னா வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க வந்து நல்லவனாக இருந்தால் அப்படின்னா சரியாக கைட் பண்ண சான்ஸ் இருக்கும், அவன் மேலே கான்ல இருந்தால் வச்சுக்கோ தப்பாக கைட் பண்ணி உன் வாழ்க்கையை கெடுத்து விட்ருவாங்க. தெருவில் போகிறவர்கள்லாம் அட்வைஸ் கேட்காதீங்க, சீனியர்கிட்ட கேட்குறேன், சொந்தக்காரன்ட்ட கேட்குறேன், பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்குறேன், எங்கள் ஊர் எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் இருக்கான், எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கான், கேட்காதீங்க. நீ அனலைஸ் பண்ணு. இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க எவ்வளோ வீடியோஸ் போடுறங்க பாருங்கள், 10 வீடியோ பார்க்கும்போது ஒரு வீடியோவில் ஒரு உண்மையை சொல்ல மாட்டோமா நாங்களாம், அதை கேளுங்க. ஏன் இந்த வீடியோவில் கமெண்டில் பைத்தியாரனாலே போய் போடுவான், அதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் பார்க்க வேண்டியது எல்லாமே ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, அவருக்கு அனுபவம் இருக்கா இல்லையா. நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க, எதனால் வேலைக்கு போகிறாங்க, அனலைசிஸ். நீ சுயமாக சிந்திக்கிறோம் தோற்றதே கிடையாதுங்க, அடுத்தவங்க பேச்சு கேட்டும் தோற்றுருவாங்க, இதுதாங்க உண்மை. தயவு செஞ்சு அடுத்தவங்க பேச்சு கேட்காதீங்க, நீங்கள் சுயமாக சிந்திங்க, டே அண்ட் நைட் யோசிங்க, என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ண போகிறேன், என் வாழ்க்கையை எப்படி சரியாக பண்ண போகிறேன்ட்டு தேடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும், அதை நோக்கி ஓட ஆரம்பிங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கோர்சஸை மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது எல்லாமே ஃப்ரெஷர்ஸ் ஃபைனல் இயர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடாத கோர்சஸ் இது எல்லாமேங்க.
ஓகே, இது எல்லாமே அவங்கெல்லாம் படிக்கக்கூடாதுங்க. இதெல்லாம் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அவங்க இன்னும் அதிகமாக சம்பளம் வாங்கத்தான் இதெல்லாம் படிக்கணும். இதெல்லாம் படிக்க வச்சு உங்களை திருட்டுத்தனமாக அனுப்புறது கம்பெனிஸ் ட்ரை பண்ணுவாங்க. பேக்டோர் ப்ராசிங் கம்பெனினே சென்னையில் நிறையா இருக்குங்க. இவங்களாம் இவங்களோட ஒரே வேலையானா வந்து திருட்டுத்தனமாக 5 லட்சம் 6 லட்சம் வாங்கிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் நைஸாக அனுப்பிச்சு விட்ருவாங்க. அங்கே போய் நீங்கள் கஷ்டப்படுவீங்க, உங்களை துரத்தி விட்டுருவாங்க. அதுதான் லே ஆஃப் ரெசஷன் சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த கோர்சஸ் மட்டும் இங்கே பாருங்கள். இந்த ஜாவா வித் செல்னியம், இந்த டெவ்ஆப்ஸுங்க, எஸ்கியூஎல், பிஎல்எஸ்கியூல் ஓடி வந்துடுது, திட்டு பசங்க ஏமாத்துறாங்கன்னு அர்த்தங்க. இதெல்லாமே மேக்ஸிமம் இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் ரொம்ப ஃபேமஸுங்க. இதுதான் வந்து யூடியூப்லாம் போட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ண பாருங்கள். நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதில் ஏதாவது டெக்னாலஜி எடுத்து படிங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. இந்த கோர்சஸ் ஏதாவது சொன்னானாவே எங்கே கோர்ஸ் சென்டர் திருச்சி ஓடி வந்துடுங்க, அவன் ஏமாத்த போகிறான்னு அர்த்தங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிக்கோங்க. பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சானிகோபம், விக்கி டெக்கி அண்ட் காஷியன் போட்டுங்க. இது எல்லாமே சோஷியல் நெட்ஒர்க் சேனல்ஸுங்க, ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்ன டவுட் வந்தால் அண்ணன்ட்ட கேளுங்க, படிப்பு சம்பந்தமாக கோர்ஸ் சம்பந்தமாக மட்டுமே. ஓகேவா, ஒரு நாள் என் சமுதாயமாகன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நான் மாறிட்டு நீங்களும் மாறுங்க, நம்மளும் சேர்ந்து ஒரு புது சமுதாயத்தை உருவாக்குங்க. கண்டிப்பாக அது சரியான நல்ல சமுதாயமாக இருக்கும். வாழ்க தமிழ்ங்க. பேக்டோர் ப்ராசிங் என்ற இந்த திருட்டுத்தனமாக வந்து கம்பெனிகள் நுழைக்கிற இந்த சிஸ்டத்தை நோக்கி எதுக்கிற ஒரே தமிழன் கடைசி தமிழாக நான் இருப்பேங்க. எவ்வளோ வேணால் நெகட்டிவாக பேசுங்க, எவ்வளோ வேணால் அடிங்க, நான் தாங்குவேன், இதை ஒழிக்காமல் விடவே மாட்டேங்க. வாழ்க தமிழ்.